வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள் இது உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து நடப்பு நிகழ்வுகளை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தேர் இலவச ஆன்லைன் தேர்வில் கலந்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக கேட்கக்கூடிய அத்தனை விடைகளுக்கு அத்தனை வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நடப்பு நிகழ்வுகளும் எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் மாதிரி தேர்வும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பாக குரூப் டூ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த டெஸ்ட் மேச்சில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் உண்மையிலே என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் கா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுங்க உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக வேறு எந்த டெஸ்ட் பேட்சிலும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தேர்வை எளிதாக அணுகக்கூடிய வகையில் அத்தனை ஆலோசனைகளும் எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்படும் ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா சர்வதேச மலைகள் தினம் ஓகேவா இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சர்வதேச மலைகள் தினம் இந்த தினம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூன்று முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா சர்வதேச மலைகள் தினம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூன்று முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா ஸோ அதே போல் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சஸ்டெய்னபிள் மவுண்டெயின் டூரிசம் ஓகேங்களா சஸ்டெய்னபுள் மவுண்டெயின் டூரிசம் ரெண்டாயிரத்தி மூன்று முதல் சர்வதேச மலைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் சஸ்டெய்னபிள் மவுண்டெயின் டூரிசம் ஓகேங்களா அதே போல் ஐக்கிய நாடுகள் சபை ஓகேவா ஸோ ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டை ஓகேவா ரெண்டாயிரத்தி ரெண்டை சர்வதேச மலைகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கும் ஓகேவா ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஐநாவுடைய ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான சர்வதேச ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்குது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படிங்கிறது சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ரைட்டாக ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி ரெண்டு சர்வதேச மலைகள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை கடைபிடிச்சிருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ அதற்கடுத்து அந்த தினங்கள்லேயே இன்னொரு தினம் வந்திருக்கு என்ன சார் அப்படின்னா யுனிசெஃப் தினம் ஓகேவா யுனிசெஃப் தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனிசெஃப் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே யுனிசெஃப் அப்படின்னா என்ன சார்னா யுனைடட் நேஷன்ஸ் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டு ஓகேங்களா யுனிசெஃபோட விரிவாக்கம் யுனைடட் நேஷன்ஸ் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யூனிசெஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது ஓகேவா எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கு யுனிசெஃபோடைய தற்பொழுதைய சிஇஓ நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த கேத்ரின் ரசல் ஆக்சுவலாக இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் நியாச்சுக்கோங்க யுனிசெஃபோடைய தற்பொழுதைய சிஇஓ யார் அப்படின்னு சொன்னால் கேத்ரின் ரசல் ஓகேங்களா ஸோ தினங்களில் ரெண்டு முக்கியமான தினங்கள் டிசம்பர் லெவன் அடுத்த பாயிண்ட்டு எட்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு ஓகேவா வேர்ல்டு எக்கனாமிக்கல் தமிழ்ஸ் ஃபோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேர்ல்டு தமிழ்ஸ் எக்கனாமிக்கல் ஃபோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக உலக தமிழ் மாநாடு வேறு பொருளாதார மாநாடு வேறு ஓகேவா முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு இப்போ நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வேறு வேறு கேட்டகிரியில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது ஓகேவா டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நடக்க போகுது எங்கே சார் அப்படின்னு சொன்னால் சென்னையில் ஓகேவா ஸோ அப்போ எட்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு டிசம்பர் இருபத்தி ஏழு டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் நடக்குது எங்கே அப்படின்னு சொன்னால் சென்னையில் நடக்க போதுங்க ஓகேவா சரி ஸோ இந்த மாநாடு இது வரைக்கும் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ முதலாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் சென்னையில் ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னையில் நடந்துச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துபாய் ஓகேவா ஸோ ரெண்டாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று துபாய் மூன்றாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் ஞாபகிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எல்லாமே வரிசையாக வந்துடும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வரிசையாக வந்துடும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எட்டாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லையா ரைட் ஸோ அப்போ இதே போல் இன்னொரு பாயிண்ட்டை மறக்காமச்சுக்கோங்க ஃப ஒன்று மூணு ஆறு எட்டு இதெல்லாம் சென்னையில் நடந்த மாநாடுகள் ஒன்று மூணு ஆறு எட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் மீதி இருக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான் அதே போல் ஏழாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபது முக்கியவாசம் போன வருஷம் ஃபுல்லாக கொரோனாவில் லாக்டவுன் லாக்டவுன் இருந்துச்சு இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழாவது மாநாடு இணைய வழியில் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா இணைய வழியில் நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டை மறக்காமல் வச்சுக்கோங்க எட்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் நடந்துச்சு முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னையில் நடக்கு நடந்துச்சு இரண்டாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துபாயில் நடந்துச்சு மூன்றாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்னையில் நடந்துச்சு நான்காவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினேழு டர்பன் ஓகேவா ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டர்பன் அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்கும் ஐந்தாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதுச்சேரியிலும் நடந்திருக்கும் ஆறாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சென்னையிலையும் ஏழாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபதில் இணைய வழியிலும் நடந்திருக்கும் எட்டாவது மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் தொடங்க இருக்கிறது ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கடுத்து பினாகா பல்முனை ராக்கெட்டுகள் சோதனை ஓகேவா பினாகா பல்முனை ராக்கெட்டுகள் சோதனை எங்கே நடந்திருக்கும் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஓகேவா அதாவது ஒரே ராக்கெட்டு தான் வெவ்வேறு கேட்டகரியில் பிரிச்சிடுறாங்க ஓகே எம்கே ஒன் எம்கே டூ எம்கே த்ரீ அப்படின்னு சொல்லி ஸோ எம்கே ஒன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது எம்கே ஒன் எம்கே டூ அப்படிங்கிறது என்ன சொன்னால் அறுபது கிலோமீட்டர் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது எம்கே த்ரீ அப்படிங்கிறது இலக்கே இல்லை ஓகேவா ஸோ இது வரைக்கும் அதுக்கு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணல ஸோ இந்த ராக்கெட்டுகள் எல்லாமே வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரானில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சோதனை செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஸோ பினாகா பல்முனை ராக்கெட்டுகள் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ அதற்கடுத்து நாலாவது பாயிண்ட்டு ஆப்ரேஷன் தேவி சக்தி ஓகேவா ஆப்ரேஷன் தேவி சக்தி அந்த இந்த ஆப்ரேஷன் என்ன சார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் கிளாஸில் பார்த்துருப்போம் லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் ஒரு பதினெட்டு ஆப்ரேஷன்ஸ் இருபது ஆப்ரேஷன்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஒன்று படிச்சிருப்போம் ஸோ அதில் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிற பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன் இந்த ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது என்ன சார்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் கைப்பற்றிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றின பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்கு இந்திய இராணுவம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பேர் தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி ஓகேவா ஆப்கன் மீட்பு நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதன் மூலமாக இது வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ரேஷன் தேவி சக்திங்கிறது ஆப்கன் மீட்பு நடவடிக்கை அதன் மூலமாக எவ்வளோ பேர் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் மீட்டிருக்காங்க சார் ஓகே ரைட் ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு கௌதம் ராகவனே ஓகேவா ஆக்சுவலாக கௌதம் ராகவன் அப்படிங்கிறது தான் கௌதம் ராகவனே இவர் யாருதுன்னா இந்திய வம்சாவளி சேர்ந்தவர் கரெக்டா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர் ஓகேங்களா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை மாளிகையில் ஓகேவா ஸோ இவரே வந்து வெள்ளை மாளிகையில் வேலை பார்க்குறாரு அதாவது நம்ம வந்து குடியரசுத் தலைவர் மாளிகைன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே அதே போல் அமெரிக்காவில் அதிபர்கள் இருக்கக்கூடிய மாளிகைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வெள்ளை மாளிகையில் அதிகாரிகளை தேர்வு செய்யும் குழுவோட தலைவராக வெள்ளை மாளிகைக்கு அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய குழுவோட தலைவராக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கௌதம் ராகவனே அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் நியமனம் பண்ணியிருக்காருங்க ஓகேங்களா கௌதம் ராகவன் அல்லது ராகவன் ஒரு சில இடங்களில் ராகவனேன்னு இருக்கும் ஒரு சில இடங்களில் ராகவன் இருக்குது ஸோ அதனால் அந்த பேரை ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா அதற்கடுத்து பால் விலை ஊக்கத்திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது பால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டம் பால் விலை ஊக்க திட்டம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தொடங்கியிருக்காங்க ஸோ உத்தரகாண்டுடைய தலைநகர் டேராடூன் உத்தரகாண்டுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி ஓகேவா ஸோ உத்தரகாண்டுடைய ஆளுநர் பேர் என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ பால் விலை ஊக்க திட்டம் அப்படிங்கிறது பால் விவசாயிகளுக்கு அதாவது பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் ரைட்டா ஸோ பால் ஊற்றுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா அதனால் பால் உத்தரகாண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் உத்தரகாண்டுடைய தலைநகர் என்ன சார்னா டேராடூன் உத்தரகாண்டுடைய தற்பொழுதைய சிஎம் புஷ்கர் சிங் தாமி ரைட் ஸோ அதற்கடுத்து பேனக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேனக்ஸ் ஓகேவா பிஏஎன்இஎக்ஸ் பேனக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பிம்ஸ்டெக் நாடுகளுடைய மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி ஓகேங்களா பேனக்ஸ் அப்படிங்கிறது பிம்ஸ்டெக் நாடுகளின் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனேயில் நடந்திருக்கும் ஓகேங்களா புனேல நடந்த இந்த வருஷம் இந்த பேனக்ஸ் டொண்ட்டி ஒன் அப்படிங்கிற பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்றிருக்கும் ஓகேவா ரைட் இந்த பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்படுத்தப்பட்டது இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓகேவா பிம்ஸ்டெக் நாடுகளுடைய கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த பிம்ஸ்டெக் நாடுகளில் யாரெலாம் அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூட்டான் பங்களாதேஷ் நேபாள் மியான்மர் இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து ஓகேவா பூட்டான் பங்களாதேஷ் மியான்மர் நேபாள் இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து இப்போ இதில் கேள்வி எப்படி கேட்பான்னா ஒரு நான்கு நாடுகள் கொடுத்துட்டு இதில் எது பிம்ஸ்டெக் நாடுகளில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் ஸோ அப்போ பிம்ஸ்டெக் நாடுகளுடைய மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி இந்தியாவில் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் புனேல ஓகேங்களா சரி ஸோ அதற்கடுத்து இந்தியாவில் இந்த ஏல் இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஸில் அடிக்கடி இது ரிலேட்டடாக கேட்பாங்க காரணம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜியாகரபிக்கலில் ஒரு முக்கியமான வினாவாக பார்க்கப்படும் ரைட்டா இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் ஈரநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு இருக்குதுங்க ரைட்டா இந்தியாவில் மொத்தம் நாற்பத்தி ஏழு ராம்சார் ஈரநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது இருக்கும் ஓகே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது ராம்சார் ஈரநிலங்கள் இருக்கும் ஓகேவா ஈரநிலம் அப்படின்னு என்ன இந்த சதுப்பு நிலப்பகுதி நம்ம படிக்கணும் இல்லையா அதாவது கடல் நீரும் நன்னீரும் நன்னீர் பகுதியை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராம்சார் ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு நிலங்கள் இருக்கும் அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது நிலங்கள் இருக்கும் ஸோ இந்த ராம்சார் ஈரநிலம் தொடர்பான ஒரு மாநாடு ராம்சார் ஈரநிலம் தொடர்பான ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரானில் நடந்திருக்கும் ஓகேங்களா ராம்சார் ஈரநிலம் தொடர்பான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரானில் நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதற்கடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சீனியர் மகளிர் கால்பந்து போட்டிகள் ஓகேவா நேஷனல் லெவல் விமென்ஸ் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் சீனியர் மகளிர் கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் கோழிக்கோடில் நடந்திருக்கும் தேசிய சீனியர் கால்பந்து போட்டிகள் ஓகேவா எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்றிருக்கும் இந்த போட்டியில் மணிப்பூர் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் ஓகேவா ஸோ அப்போ மகளிர் கால்பந்து பிரிவில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஓகேங்களா மணிப்பூர் மாநிலம் மணிப்பூர் மாநில மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதற்கடுத்து பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஓகேங்களா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஓகேவா ஸோ அண்ணன் அப்படின்னா என்னென்னா மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க உணவு தானியங்கள் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் ரைட்டா ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா இந்த கொரோனாவில் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பாதிக்கு பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த சமயத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கூடுதலாக ஒரு ஐந்து கிலோ அரிசி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் இந்த பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்குகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வரை நீட்டிக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் வரை அந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க யார் சொல்கிறாங்கன்னா மத்திய அமைச்சரான தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான அனுராக் தாக்கூர் அவர்கள் தெரிவிச்சிருப்பார் ஓகேவா ஸோ அதற்கடுத்து டபிள்யூடிஏ வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டபிள்யூடிஏ ஆண்டின் சிறந்த வீராங்கனை ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தது பேட்மிண்டனுக்கு நம்ம பார்த்துருப்போம் இது என்ன சார் அப்படின்னா டென்னிஸ் ஓகேவா ஸோ வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷனுடைய ஆண்டின் சிறந்த வீராங்கனைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீராங்கனையான ஆஸ்லி பார்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஓகேவா ஹாஸ்ட்லி பார்டி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த விருது தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவங்க வாங்குறாங்க ஸோ போன வருஷமும் அவங்க தான் சிறந்த வீராங்கனை விருது வாங்கியிருந்தாங்க ஓகேவா டப்ளியூடிஏ ஆண்டின் சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட்லி பார்டி எந்த நாடு அப்படின்னா ஹாஸ்ட்லி ஆஸ்ட்ரேலியா ஆல் ஆல்ஏ ஆர் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஆஸ்ட்லி ஆஸ்திரேலியா தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த விருதை அவங்க வாங்குகிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இதுவரை நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் ஸோ தொடர்ந்து நடப்பு நிகழ்வுகள் வீடியோ பார்த்துட்டே இருங்க உடனே டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் பதிமூணு இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மாதிரி நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய கிளையில் செஞ்சியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரூப் டூ தேர்விற்கு மிக சிறப்பான முயற்சியில் மிக சிறப்பான முறையில் மிக தரமாக குரூப் டூ தேர்விற்கான வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த வகுப்புகளில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம் நோ ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ இந்த ஆஃப்லைன் கிளாஸில் பங்கேற்கணும் செஞ்சு விழுப்புரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய எஸ்டி ஐஏஎஸ் அகாடமி எப்பொழுதுமே முழு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம் Wish you all success. Thank you.